தம்பி அவன் ஆமா மாதிரி அரை மணி நேரம் கூட இருப்பான் டேய் இந்த ஆத்துல நத்த நண்டு பாம்பு தான இருக்கும் முத்தலா இருக்காதடா டேய் பய முடிடா ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கே நம்ம ஊர்ல இருந்து தான் முத்தலா அனுப்புவாங்களாம் அதனால தான் இதுக்கு முத்தார்னே பேர் வச்சாங்க
Come on, 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 come on
இருக்குங்க. பொறுக்க போற குழந்தைக்கு நல்லது இல்ல. ஆனா பொண்ணானு தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? எனக்கு தெரிஞ்சாவணும் அவ்வளவுதான். சாப்பாடு வேணாமா? நீங்க சாப்பிட்டுங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? வாட்ச்மேன் சார். அந்த டோர் ஓபனா இருந்திருக்கு. போய் பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணிருக்காரு சார். வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டே பேர் சார். ஹஸ்பண்ட் எங்க? உடைச்சுக்குவாங்களா? பிளட் லாஸ் கொஞ்சம் அதிகம் சார், பட் ஆம்புலன்ஸ் டைமுக்கு வந்திருக்கேன். ஐ திங்க் ஷி டு அட்டெம்ப்டட் மர்டரா இல்ல சூசைடா? எதுக்கா இருக்கும்? ஃபார் தி சைல்ட் சார். வாட்? எஸ் சார். அதனால தான் நான் இதை ஃபோன்ல சொல்லல. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, அந்த அம்மாவோட வயிற்றுல இருந்த பேபி யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க சார். வித் யுவர் பெர்மிஷன் இந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஷட் அப் யூ ப்ளடி ஃபூல். வெங்கட் லீவ்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல? இன்டெஃபினிட் லீவ் சார், 15 மாசம் ஆயிடுச்சு. டேய் ஆமா
என்னடா விஜய் என்னாச்சு பாரு அங்கிள் எங்க அப்பா என்ன பயந்தங்கோலின்றான் ஆமாடா பயந்தங்கோலிடா டேய் டெய்லி எங்க டாடி ஃபாரஸ்ட்ல லைன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஹண்டிங் பண்ணி கொள்ளுவார் தெரியுமா உங்க அப்பா காட்டுக்கு இல்லடா ஜூக்கு கூட போக பயப்படுற ஆளு பாரு அங்கிள் நீ சும்மாடா புஜி அவங்க அப்பா தான் பயந்தங்கோலி அதான் தினம் பயந்து போய் நைட் ஆனா அவன் பொண்டாட்டி பக்கத்துல போய் படுத்துறான் டேய் உங்க அம்மா வராங்க நீயே கேட்டு பாரு அம்மா அம்மா தினமும் ராத்திரியானா அப்பா எதுக்குமா அவன் பக்கத்துல படுக்குறானே लता लता आंटी जस्ट मिस इन नर्तक पोयर पे नानो अधी दा सल रे बोरी पोयर लान ये ना वाला अर्जेंट नम मैटर वीटले दरंज पोच नाले के ना पुण्य पाक वरांग आउच फिक्स आईडो कट्टी क्यों कट्टी कवा நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெச்சுக்கியா நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ரோட் க்ளியர் ஆயிடும் என்ன ஓகே உனக்கு கொஞ்ச கூட சீரியஸ்னஸ் இல்ல எத்தனை தடவை சொல்லிருக்க எங்க வீட்டுக்கு வந்த அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும் என்ன என்ன பேச சொல்ற அந்த மெண்டாலிட்டி உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்பான் கட்டிங்ஸ் எல்லாம் போக 11000 ரூபாய் வரும்னு சொல்வேன் உன் சம்பளம் உனக்கே பத்தாது எப்படி என் பொண்ண காப்பாத்துவேன்னு கேட்பான் மேரேஜ்க்கு அப்புறம் லஞ்ச வாங்குவேன்னு சொல்ல முன்னையும் பின்னையும் யாரும் இல்லாத ஒண்டி கட்டணி உனக்கு எதை வச்சு என் பொண்ண கொடுப்பேன்னு கேட்டா உன் பொண்ணுக்கு அத்தை நாத்தனார் யாரும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்க சொல்லு போலீஸ்காரன் நீ எப்ப இருப்பியோ எப்ப போவியோ உன் லைஃப்க்கே கேரண்டி இல்ல நீ போயிட்டா என் பொண்ணுக்கு என்ன ஆகும்னு கேட்டா நீ போயிட்டா 20 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸும் மாசத்துக்கு 10000 ரூபாய் பென்ஷனும் வரும்னு சொல்லுவேன் என்ன சொன்னே அவள வருவல எஸ் இட்ஸ் ஆல் எனஃப் வா வீட்டுக்கு போலாம் உன் வீட்டுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு என்ன அந்த வேலை லதா லதா ஹாய் மம்மி ஏண்டி என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவருக்கு முத்தம் கொடுப்ப கொன்னுற வேண்டியது கொன்னுற உருப்படியே நீ ஏங்க எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அம்மா கட்டிக்கு போற வந்து முத்தம் கொடுத்தா என்ன தப்பு என்னது அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன விஷயம் ஏய் என்ன சொன்ன அம்மா காதுல மயக்கம் போட்டு விழுந்துட்டா பத்மா பத்மா என்னடி சொன்னவன் காதுல பத்மா பத்மா ஏய் கோடி கோடி செந்திரி என்ன சொன்னாங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க டிபார்ட்மென்ட் அந்த பொண்ணு மேஜர் என்னைய அவன் ப்ராப்ளம் இந்தியன் ஆர்மி நானும் கூட மேஜர் தான் அதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்க போறது ஒண்ணே இல்ல எனக்கு ஒண்ணே பிடிக்கல உன் ஜோக்கேயும் பிடிக்கல கெட் அவுட் டாடி என்னங்க அவ முழுகாம இருக்காங்க அப்படின புலவி கல்யாணம் பண்ண பார்க்கறானா 6 மாசம் கர்ப்பானாலும் சரி அபாசம் பண்ணிட்டு இவனை போட்டுட்டு நான் பார்க்கற மாப்பிளைக்கு இவள கட்டி கொடுப்பேன் நீங்க அப்படி செஞ்சா நான் செத்து போய்டுவேன் செத்து போ நோ Breathe in, breathe out.
you tomorrow. Yeah, what if you call me Tala? She's just leaving. Mama, Nathiki Vitik Varan Kai Kurtitia. Ni Varven Avalama Vitkana Peter. Office leave put a wheat layer in there. Why should I come? Avala Vitter and Rendavashima putting it there. Better than that, darling. Avala permanent unchecker plan air ready. Excuse me. Now mobile a marnata. My husband phone banana and a calamity in Saringa. Okay, thank you. Purinjida. Once ready, you are not in. Bye and there, Poeta. Bye, then, really. It was Mandavali. Rajeshwari, 30 years. And the mother coin, he could have to fight Angus. You are very lucky, ma. Bullet over a centimeter missile and alum banger abatairko. You put a hemoglux, rumba batrama patagno. Chinna adipate kaya airpata kuda, ratam radio kutum. Urgent medical attention, Beno. கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கு அப்பப்ப தலசுத்தலாம் மயக்கம் கூட வரலாம் ஒரு வருஷத்துக்கு 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தர் கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும் நான் இருந்து பாத்துக்கறேன் தம்பி யாரு இந்த பொண்ண கட்டிக்கு போறவன்
இட்ஸ் a bloody shame I say 10 நாள்ல 6 கேसेस நாம ஏதோ பண்ண போறோம்னு நம்ம டிபார்ட்மென்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க யார் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க we don't have any clue போஸ் மாதிரி முழிக்கறோம் கனி இந்த கேஸ வெங்கட் ஹேண்டில் பண்ணட்டும் I want him on this case right now ஹலோ லதா நான் கனி பேசுறேன் வெங்கட்ங்க என்ன விஷயம் வெங்கட் ஃபோன் யார் ஹலோ வெங்கட் a complicated case boss need to handle பண்ணனும்ங்கறாரு லதா கண்டிஷன் டெலிகேட்டடா இருக்கு என்னால முடியாது கனி போன கூட I'll speak to him ஹலோ ஹலோ வெச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு சார் 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 வித் யுவர் 퍼மிஷன் இந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்றேன் சார் தர வாய என்னாச்சு ஒரே போர் அடிக்குது வெளியில போலாமா வேணாம் அது இன்னும் போர் சரி என்னதா செய்யலாம் நீ மட்டும் வெளிய போ நான் வெளிய போணுமா ஒரு வருஷம் முழுக்க 24 hours உன் ஃபேஸ பார்த்து பார்த்து ஒரே போர் அடிக்குது ப்ளீஸ் டியூட்டில ஜாயின் பண்றியா நிஜமாவே என் மூஞ்சி பார்த்து அவ்வளவு போர் அடிக்குதா தாங்க முடியலப்பா மார்னிங் சார் என்னடா இது சூப்பர்மேன் மாதிரி பேண்ட் மேல ஜட்டி இது நார்மல் ஜட்டி இல்ல குரு குண்டு தொலைக்காத ஜட்டி புல்லட் ப்ரூஃப் ஜட்டியா ஆமா குரு புதுசா வந்திருக்கு அதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வேலை செய்யுறா எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துரு ஓகே குரு வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் ஏஜென்ட் வெங்கட் ரிப்போர்ட்டிங் சார் சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் என்னை நம்புங்க சார் என் வைஃப் நான் ஒண்ணும் பண்ணல சார் நிஜமாவே எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் என்னை நம்புங்க சார் உண்மையே சொல்றியா சொல்ல வைக்கவா நிஜமாதான் சார் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் என் வைஃப் மேல சத்தியமா சொல்ற சார் என்னை விட்டுடுங்க சார் எங்களுக்கு லவ் மேரேஜ் சார் எனக்கு வைஃப்னா ரொம்ப பிடிக்கும் சார் வேணா என் கார்ல பாருங்க சார் அவளுக்காக வாங்குன மல்லிகைப்பூ சார் நிஜமாவே எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் எனக்கு உயிர் சார் என் வீட்டுல யாரும் ஒத்துக்கலைனா கூட அவளை கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் நிஜம் சார் நமக்கு சார் எனக்கு ஒரு பாவமும் தெரியாது சார் சார் நான் சொல்றதை கேளுங்க சார் 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 சத்தியமா சொல்றேன் சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார் என் வைஃப் நான் எதுவுமே பண்ணல சார் நான் சொல்றதை கேளுங்க சார் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 சோ நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நோ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நோ மர்டர் வெபன்ஸ் நோ க்ளோஸ் நோ மோட்டிவ்ஸ் நதிங் ரைட் நதிங் சார் Attacks are all well planned, well timed and executed sir. Surgical precision oda perfect ah plan panni babies thiridittu mayama marinju poidranga sir. Ambulance time ku vandadala ladies oda uyira kaapatha mudinjathu sir. And the lady sir. Question panningala? Question ku badhil solra nelamela yaarum illa. Ladies kollama. Kulandhigala mattu kondu poi enna seiranga? And the ambulance la solli vacha madhiri eppadi vanduchu? Edhavad witnesses illati pakkathu vittukaranga phone pandranga? No no. அட்டாக் நடந்த மினிட்ஸ் குள்ள ஆம்புலன்சஸ் வந்திருக்கு அந்த ஆம்புலன்சஸோட டைமிங்ஸ் வச்சு பார்த்தா முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் அட்டாக் பண்ண அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு டைமிங்ஸ் ஆம்புலன்ஸ்லாம் எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கு EMRI 10 எங்க ரெக்கார்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் படி நீங்க சொன்ன கால்ஸ் இந்த நம்பர்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு சார் காலர் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணிட்டு 9 மாத கர்ப்பிணி சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்வாங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் வச்சு பார்த்தா இந்த கால்ஸ் எல்லாம் ஒரே ஆளு தான் பண்ணிருக்காங்க ஆனா வேற வேற ஏரியால இருக்கிற பப்ளிக் பூத்ல இருந்து ஃபோன் பண்றதுனால அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் சார் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் கேக்கணும் ப்ளேட் நவ ஓகே சார் சார் மறுபடியும் அதே கால் நிறை மாத கர்ப்பிணி உயிர் போற நிலைமையில இருக்காங்க நான் சொல்ற அட்ரஸ் ஆம்புலன்ஸ் உடனே அனுப்புங்க நாங்க வரதுக்கு லேட் ஆகும் சாப்பிட்டு படுத்துறேன் ஆ ஜாக்கிரதையா இரு சரிங்கம்மா பாத்துக்கறேன்
பேக் ஓபன் பண்ணு. லாஸ்ட் 2 ஹவர்ஸா இன்ட்ரோகேஷன்ல இருக்காரு. ஏதாவது சொல்லுமா? இன்னைக்கு டாடி பர்த்டே, அம்மாவும் அப்பாவும் டின்னருக்கு வந்துட்டு இருக்காங்க. கேக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. ஞாபகப்படுத்தலான்னு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றியம்மா பிளீஸ். சொல்றேம்மா. தேங்க்யூ. உன் பேர் என்ன? உன்னை தாண்டா கேக்குறேன், உன் பேர் என்ன? சொல்றா
டேய் என்ன பாருடா 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 ஏய் ஸ்டாப் இட் ஐ சே முதல்ல நீங்க வெளிய போங்க கெட் அவுட் ஏய் உன் பேர் என்னடா அந்த வீட்ல என்ன செஞ்சிட்டு இருந்த யார் நீ யார் நான் யார் நீ எங்க இருந்து வந்தோம் எங்க போக போறோம் அர்த்தம் இல்லாத கேள்விகள் அபத்தமான பதில்கள் ஷிட் வெங்கட் லதா கால் பண்ணிருந்தா கேக்க ரிமைண்ட் பண்ண சொன்னா மறுபடி ஆரம்பத்துல இருந்து வரேன் சின்ன குழந்தைகளை எடுத்துட்டு போய் என்ன பண்ற கேக்கிறதுக்கு பதில் சொல் ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் நேம் முள்ளில்லாத மீன் மீன் இல்லாத நீர் நீர் இல்லாத ஆறு எதுவாக இருக்கும் அப்பா என் பேரு சிஐடி காலனில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரெக்னன்ட் வுமன் அட்டாக் பண்ணிருக்காங்க சிஐடி காலனிலியா அந்த ஏரியாவை இப்பதானே கிராஸ் பண்ண வயித்துல இருந்த குழந்தை காண அவ எங்க இருக்கு நீ எங்க விட்டுட்டு போனியோ அங்கே இருக்கா ஹரிஷோ நீ வந்து பாரு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி பைத்தியமாய் அலைகின்றாயே போலீஸ் பைத்தியமாய் அலைகின்றாயே அமியா எஸ்டி பிரமணா சார் வந்திரா ஏடிஎம் அறையில இருந்து வள்ளி பேசுறேன் ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு ஆம்புலன்ஸ் வேணும் மறுபடியும் அதே போன் கால் வந்திருக்கு அட்ரஸ் என்ன என்னது குரு குரு 108 கால் சென்டர்ல இருந்து மறுபடியும் ஆம்புலன்ஸ் கேட்டு போன் கால் வந்திருக்கு குரு வாட் அட்ரஸ் என்ன உங்க அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம்
என்னாச்சு? ஹெமரேஜ். ஹெமரேஜா? எப்படி? பெல் அடிச்சோம். கதவை திறக்கிறதுக்காக ஓடி வந்தா. வந்துட்டு வந்துட்டேன். ஹாய். கடவுள் புண்ணியத்துல பிளட் ஃப்ளோவை நிறுத்த முடிஞ்சது. மயக்கம் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரம் விளைத்தவனே என் விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்த சூரனே என்றெல்லாம் எந்த மனோகரனை சீராட்டி பாராட்டினீர்களோ அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நெடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாற்றும். பேஷண்ட் நன்னா இருக்கா, பட் டெலிவரி டைம்ல காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். கண்டிப்பா சிசேரியன் பண்ணனும். ஆனா இவா பிளட்ல இருக்கிற ப்ராப்ளத்தால ஆபரேஷன் செஞ்சா ரத்த ஓட்ட நிக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா டெலிவரியை பிளான் பண்ணனும், இல்லைனா தாய் பிள்ளை ரெண்டு உயிருக்கும் ஆபத்தாயிடும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் அ கண்டிஷன். டியூ டேட் வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. மறுபடியும் ஹெமரேஜ் ஆனாலோ இல்ல சின்ன அடிபட்டாலோ உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருங்க. இந்த இன்ஜெக்ஷனை உடனே போட்டுருங்க. பிளட் லாஸ் ஹெவி ஆயிடுதுன்னா இந்த இன்ஜெக்ஷனை டைரக்டா ஹார்ட்ல போட்டுருங்க. இதை எப்பவும் உன்னண்டே வச்சுருமா? டேக் கேர். என்ன பிரச்சனை? ஒரு நிரபராதியை உங்க கஷ்டத்துல வச்சுட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்களே, நியாயமா? இது சட்ட விரோதம், மனித உரிமை மீறல். இதுக்காக உங்க மேல கேஸ் போடாம விட மாட்டேன். டேய் மிஸ்டர், நீ எங்க இருக்க தெரியுமா? ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல. ரெகுலர் போலீஸ்க்கு மத்த லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாத பவர்ஸ் இப்ப எங்க கிட்ட இருக்கு? சந்தேகப்பட்ட யாரையும் அட்ரஸ் இல்லாம பண்றதுக்கு எங்களுக்கு சட்டம் தேவையில்லை. நீ இப்ப யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இங்க எதுக்கே வந்த? என் கிளையண்ட் உங்க கஸ்டடியில இருக்காரு. என் கட்சிக்காரர் எனக்கு வேணும். உன் கிளையண்ட் எங்க கஸ்டடியில இருக்காங்களா? பிரின்ஸ்,
இவங்க கிளையன்ட் யாராவது நம்ம கஸ்டடியில இருக்காங்களா? ஹலோ, யார் யார் இருக்காங்க கஸ்டடியில? லுக் மிஸ்டர், போய் உங்க போலீஸ் பத்தியே வேற எங்கிட்டயாவது காட்டுங்க. என் கட்சிக்காரன் எனக்கு இப்ப வேணும். என்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ண கோர்ட் ஆர்டர் இருக்கு. நீ இப்படியே கத்திட்டு இருந்த பை, உன்னையும் உன் மேஜிஸ்ட்ரேட்டை என்கவுண்டர் பண்ணிட்டு வர. மரியாதையா என் கட்சிக்காரன் நான் பார்க்க விடுங்க. இல்ல, ஜட்ஜ் ஐயா லைன்ல இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி பேச சொல்லட்டுமா? ஏய், என்ன என்கவுண்டர் பண்ணணும் சொல்றது யாரா? நான் ஜட்ஜ் வெட்டி பாரா பேசுறேன். எவனா என்ன சொல்வான்? வெயிட் யுவர் வார்ட். அண்ணிலா காட்டு மாத்திடுவேன். இப்ப வர வைக்கிற பார் உண்மையா? டெஸ்ட் ரெடி பண்ணு. பல்ஸ் நார்மல் சார். பிபி நார்மல் சார். ஹார்ட் ரேட் நார்மல் சார். வைட்டல் ஆர்கன்ஸ் நார்மல் சார். இப்போ கேட்கலாம். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சேஞ்ச் தி क्वेश्चन மாத்த. பேபிஸ் கடத்திட்டு போய் என்ன பண்ற? உன் கேங்ல யாரெல்லாம் இருக்காங்க? உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் யாரு? பாத்திமா பேகம். யாரு பாத்திமா பேகம்? எங்க இருக்காங்க? அஹமத் மன்சில் ஜாம் பஜார். குழந்தை எப்ப கடத்த போறீங்க? இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு. யார் கடத்த போறாங்க? யார் கடத்த போறாங்க சொல்லு. இப்போ வந்துட்டு போன லாயர். வாட் கைஸ், லிசன் கேர்ஃபுல். இது அந்த லாயரோட வீடு. இது ஃபாத்திமா வீடு. கனி, ஒரு மப்டி டீம் அந்த லாயரை வாட்ச் பண்ணிட்டோம். சூர்யா, you are in charge of team number 2. Fatima vittikitta nam elite command force nu irukke. Any suspicious activities tell them to fire at will. Good luck. Thank you sir. Okay sir, avan ungala paakanum solranga. Innum konja nerathil solren. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் ஆகுது சார். ஓபன் தி செல் சார். எதுக்கு வர சொன்ன? நட்டக்கல்லை தெய்வம்னு 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்? குமார் கமன், குமார் கமன் உள்ள வந்து சார். சார் கட்டி இருக்கேன் சார். என்ன செய்யலாம்? நியூஸ் பேப்பர்ல கட்டி மறைச்சு கொண்டு போயிட்டு சார்.
பார்த்திபன் கமேன், பார்த்திபன் கமேன், பார்த்திபன் கமேன். எங்கயா போய் தொலைஞ்ச? உச்சா போயின சார். சூர்யா எங்க பாரு? சூர்யா கமேன், சூர்யா, சூர்யா, சூர்யா கமேன். பாரதி சாலையை கிராஸ் பண்ணி ஜாம்பாஜாருக்கு போயிட்டு இருக்கான் சார். வீட்டை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அரெஸ்ட் பண்ணிடலாமா? வெயிட், அவன கையில் படமா பிடிக்கணும். வாங்க போலாம். வாட் லெட்ஸ் கோ. ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணிட்டான். வாட்? யாரோ வேற இருக்காங்க பாருங்க. கிளியர். வோ வோ. கனி கம் இன். ஆம்புலன்ஸ் கோ. ஆல் ரைட். லெட்ஸ் கோ. சீக்கிரம் உள்ள போலாம். வெக்கட்டங்க. நடந்தது ஒண்ணு அதனாலே தவிக்குதே அம்மா பொண்ணு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே தவிக்குதே அம்மா பொண்ணு கணக்கும் தவறாகி போனதனாலே கவலை நார்கோ டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அவ்வளவு பவர்ஃபுல் மருந்து ஏன் வேலை செய்யலன்னு தெரியலையே குழப்பமா இருக்க நடந்தது ஒண்ணு அதனாலே தவிக்குதே அவன் நம்ம கூட விளையாடுறான் அவன் ஆட்டம் என்ன நாம தெரிஞ்சுக்கணும் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன்டர்போல் டேட்டா பேஸ்ல செக் பண்ண சொல்லுங்க ஐ திங்க் யூல் ஃபைண்ட் சம் ஆன்சர்ஸ் அவன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் சென்ட்ரல் பாத்தாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெஃபரன்ஸ் காமிச்சிருங்க அர்ஜென்ட்டா ரிசல்ட்ஸ் வேணும் அவன் பாடியில் உள்ள ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் மற்றும் யார் கூட மேட்ச் ஆனாலும் அவங்க எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணுங்க அவன் உடம்புல டாட்டூஸ் இருக்கு அந்த டாட்டூஸ் வரைஞ்ச ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியணும் அவன் டென்டிஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அவன் எப்போது பல்வலி வந்து டாக்டர் கிட்ட போறவனா இருந்தா அந்த டாக்டரோட ஃபுல் ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சாகணும் ஒரு பாத்திமா மேல அட்டாக் நடந்தப்ப மறுபடியும் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அந்த ஆம்புலன்ஸ் யார் வர சொன்னாங்க எந்த நம்பர்ல இருந்து வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியணும் அவன் போட்டோவை பேப்பர் டிவி சேனல் வெப்சைட்ல போடுங்க 24/7 ஹாட்லைன் ஒன்னு ஓபன் பண்ணுங்க கண்டிப்பா யாராவது தகவலோட நமக்கு போன் பண்ணுவாங்க அவன் பாத்திமா பேகத்தை மட்டும் ஏன் அட்டாக் பண்ணான் அதே பில்டிங்ல 9 மாச கர்ப்பிணி ரஜியா சுல்தான் இருக்கிறப்ப அவளையும் அட்டாக் பண்ணல இங்க குழந்தைகளை பறி கொடுத்த 9 தாய்மார்களுக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் மஞ்சிரை டிஎம்ஆர்ஐ வள்ளி நான் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஏஜென்ட் வினோத் பேசுறேன் நேத்து மதியம் சுமார் 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்காக ஆம்புலன்ஸ் வேணும்னு போன் வந்திருக்கு அந்த இன்கமிங் நம்பர் எனக்கு வேணும் நேத்து நான் பண்ணா கொஞ்சம் நெட்வொர்க் சர்வர்ல லொகேட் செஞ்சு பார்க்கணும் சார் நம்பர் லொகேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் சார் நானே போன் பண்ணி சொல்லட்டுமா இதே நம்பருக்கு போன் பண்ணுங்க அர்ஜென்ட் எஸ் எஸ் நீங்க என்ன பண்ணீங்க சிட்டி யூனியன் பேங்க்ல ஜெனரல் மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்க பையன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபைல்ல இருக்க டேட்டா சத்து பாருங்க சார் எங்க ஆத்து மாட்டு பொண்ணு காணோம்னு கம்ப்ளைன்ட் கொடுத்து 10 மாசம் ஆயிடுச்சு தினைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டு இருக்கேன் அவன் எங்க போனான்னு தெரியல உங்க பையனுக்கு பர்சனலாவோ இல்ல பிசினஸ்ல ஏதாவது எதிரிங்க இருந்தாங்களா அப்படி எதுவும் இல்ல ஒண்ணு இல்லங்க அவன் ரொம்ப நல்லவா இந்த ஆளு உங்க பையன் வீட்ல இல்ல உங்க வீட்ல வேற எங்கயாவது பாத்துக்கிங்களா பார்த்தது இல்ல என்ன விஷயம் இந்த ஆளு கைரேக உங்க மகன் வீட்ல இருந்து கிடைச்சிருக்கு இந்த ஃபைல்ல உங்க மருமக ஊர் அமராவதி னு எழுதி இருக்க தப்பா எழுதி இருக்கா சார் ஊர் இல்ல அவ பேர் தான் அமராவதி அவ ஊரு முத்தாறு முத்தாறு கிராமம் எப்ப வருவ வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா இன்ன வரல வந்துடுவாங்க மொபைல் எடுத்துட்டியா உனக்கு எத்தனை தடவை சொல்றது இன்ஜெக்ஷன் கண்ணெடுத்துல வைக்காதே இது எப்பவும் கழுத்துலயே இருக்கணும் பை பை
Hello, STF. Hello, madam. I'm going to call the hospital. Police patient Fatima Bega. Kani, huh? This is the hospital file. Fatima can never tell me. And the attack is urgent forensic department. I'm going to get the best artist Fatima in the hospital. Okay. Murugesan, forensic department in the bar. Patient Fatima Bega. Doctor, we're a patient of Pakanaga. மயக்கத்துல இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா உட்காருங்க சார் என்னையா இப்பெல்லாம் முன்ன மாதிரி வசூலாக மாட்டேங்குது என்ன பண்ற சார் கஷ்டமா மார்னிங் சார் ஹலோ 108 ஏமாரில இருந்து வள்ளி பேசுறங்க சொல்லுங்க நம்பர் ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கல ட்ரேஸ் ஆயிடுச்சு சொல்லட்டுங்களா ஒரு நிமிஷம் சொல்லுங்க இந்த வீடு தான் சார் வெரிஃபை பண்ணிட்டோம் சார் இந்த வீடு கூட இப்ப கோர்ட்ல தான் இருக்கா இந்த வீட்டை பார்த்து ஒரு வாட்ச்மேன் இருக்கான் சார் இதோ அவந்தா யாரசே வாட ஏய் இந்த போட்டோ பாரு அவனை எப்பாவது பாத்திருக்கியா இல்லீங்களே சார் இவனை கார்ல ஸ்டேஷன்ல போய் ஏய் ஸ்டேஷனுக்கு வந்தா எல்லாம் தெரியும் அவன் அவன் இளங்கோ சார் இளங்கோ சார் இளங்கோ சார் அவன் சின்ன புள்ளையில செத்து போயிட்டான் நினைச்சோம் சார் அப்படின்னா அரசு யாருங்க அது நான்டா இளங்கோ இளங்கோ எந்த இளங்கோ நான் தான்டா செத்து போன இளங்கோ அமராவதி எப்படி இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மெட்ராஸ் போயிட்டாடா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா முதலாளி எவன்டா நிக்கிறதங்க நான் தாங்க ஐயா இளங்கோ இளங்கோனா எந்த இளங்கோ அதனே அதுக்குள்ள மறந்துட்டீங்க கழுத்தறுத்து தண்ணியில தள்ளி கொலை பண்ணீங்களே அதே இளங்கோ அது என்னையா அவ்வளவு கோபமா பாக்குறீங்க மறுபடியும் கழுத்தறுக்க போறீங்களா எதுக்கு அவன் கழுத்து அறுத்துக்கிட்டான் எது கறுத்துக்கிட்டான்னு யாருக்குமே தெரியாது சார் 24 மணி நேரமும் போதையிலே இருப்பான் சார் தண்ணி அடிச்சானா அவன் மனுஷனே கிடையாது சார் சார் நீங்க போய் பார்க்கலாம் உதயா இந்த குழந்தைங்களை பறி கொடுத்த எல்லா அம்மாக்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டாக்டரோட பேஷண்ட்ஸ் கோஇன்சிடென்ஸ் 9 மாசத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும்
ஒரே நாள்ல அதே டாக்டர் கிட்ட செக்கப்புக்காக போயிருக்காங்க. இந்த 9 பேர் அந்த டாக்டர் நம்ம செல்ல இந்த இளங்கோ இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குங்கறியா? That's what I'm going to find out. Excuse me. Yes, Dr. Bhavani Shankar paakalan vandha. Ana avanga peru inge engume illaye. Neenga Kani SCF. Ah, Dr. Bhavani Shankar irundhu 9 maasam aagudhu. What? Kannu. Kannu ella appadi irundhathu. Perusa irukum. Romba perusa irukum. Paakave bayamadhu. Andha naal nyabagam nenjile vandhathe. Nanbane, nanbane, nanbane. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே ஏண்டா ஷாக் ஆயிட்டியா இளங்க பையன் ஊருக்கு போயிட்டு வந்த இளங்க ரொம்ப கெட்டதா சொன்னான் இளங்கோ உன்னோட மொத்த கதையும் இப்ப எனக்கு பக்காவது அமராவதி கதை என்ன அமராவதி நீ என்ன பண்ண நானா தெரிஞ்சுக்கிறத விட நீயா சொன்னா நல்லா இருக்கும் யோசிச்சு சொல்லு அமராவதி 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 எங்க போயிட்டாய்வ அமராவதி என்னங்க இந்த பில்ஸ் எல்லாம் என்னமா என்னாச்சு என்னாச்சா லேண்ட்மார்க் புக் ஸ்டோர்ல 10 புக்ஸ் சிட்டி வாக் செப்பல் ஷாப்ல 10 ஜோடி செருப்புங்க மியூசிக் வேர்ல்ட்ல 10 சிடிஸ் ஸ்பென்சர்ஸ்ல கரெக்ட்டா 10000 ரூபாய்க்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கிருக்க இது என்ன கடைசியில நீல்கிரி சூப்பர் ஸ்டோர்ல 10 பூசணிக்கா வாங்கியிருக்க 10 10 10 உனக்கு ஏமா இந்த 10 பைத்தியம் சொன்ன மட்டும் உங்களுக்கு புரியவா போது நீங்க ஏன் இன்னும் குளிக்கல எனக்கு பசிக்குது முதல்ல டிபன் வை குளிச்சிட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் டிபன் போய் குளிச்சிட்டு வாங்க தோசை உப்மா இட்லி எல்லாம் ரெடியா இருக்கு மூணு ஐட்டம்ஸ் தானா இன்னொரு 7 ஐட்டம்ஸ் வச்சா தான உன் கணக்கு படி 10 ஆகும் என்ன பண்ண சொல்றீங்க மத்த 7க்கு மொத்தம் தான் மூணு கேஸ் பாக்கி இருக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடு வாங்க 10 நிமிஷத்துல டிபன் தயார் பண்ணி வைக்கிறேன் ஆ எத்தனை நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கேறதவே முடியாது பண்ணேன்
எப்படி இருக்கா டாக்டர்? ஷீ இஸ் ஆல்ரைட். கொஞ்ச நேரத்துல நினைவு வந்துடும். ஆனா 3 மாச கருதான் கலைஞ்சிருச்சு. போலீஸ் கேம் ஆடுறதுக்காக ஒளிஞ்சிருக்காங்க. அது என்ன பத்து பிள்ளைங்க என்னது தம்பி? பைத்தியம். எங்க அழிஞ்சிட்டு இருக்கீங்க? பத்து பைத்தியம். அம்மா வந்துட்டே. ஒரு பத்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வரட்டுமா தம்பி? அந்த பிள்ளைங்களை பார்த்தா இவங்க நார்மல் ஆயிடுவாங்கன்னு தோணுது. எங்க போறீங்க எல்லாரும்? ஏய் குட்டிங்களா, உங்களை விட மாட்டேன். ஆமா, பசங்களை பார்த்தா அமராவதிக்கு குணமானாலும் ஆகலாம், ஆயிடுவா. ஆனா அந்த பசங்க எங்க பசங்களாகணும், ஏன் பசங்களாகணும்? உங்க பிள்ளைங்கனா எப்படி தம்பி? நான் சொல்றபடி செஞ்சினா உயிரோட இருப்பேன், செய்யாம போனா அநியாயமா செத்து போயிடுவேன். கணபதியே நமஹ. என்னது இது? நம்ம பசங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல? ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாம அவங்கள காப்பாத்தணும்னா பத்து பெரிய மலைங்க, பத்து கடல் எல்லாம் தாண்டணும் இல்லையா? தாண்டணும். வழியில பேய்ங்க, பயங்கர மிருகங்க, அப்புறம் ராட்சசன் கூட எல்லாம் ஃபைட் பண்ணணும் இல்லையா? பண்ணணும். அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்ல? என்ன இருக்கணும்? அப்ப நீ கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா ப்ராமிஸ் பண்ணணும். இந்த கைத்த நான் உன் கழுத்துல கட்டிட்டா உன் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ற மாதிரி. சரி. அதே மாதிரி நீயும் என் கைய பிடிச்சுக்கிட்டு இந்த அக்னிய சுத்தி வலம் வந்தா நீ என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண மாதிரி. ஓகே. இவங்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, பட் இவங்க யூட்ரஸ் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு. என்னோட ஒப்பீனியன் படி மறுபடியும் இவங்க கர்ப்பத்துல குழந்தை வளர வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா வேற டாக்டர் கன்சல்ட் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாமே. ஹாய் கத்தி எடு, கத்தி எடு, கத்தி இல்லையா?
இவங்களுக்கு ஏதாவது மெண்டல் ப்ராப்ளமா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். சின்ன பிள்ளை மாதிரி மனசு. நான் சொல்லிக்கிறேன். அமராவதி அமராவதி ம் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேடா. ம் நான் இந்த ராட்சசி கூட ஃபைட்டிங் பண்ணி கொன்னு போட்டு வந்தறேன். ஓகே? ஓகே. சீக்கிரமா போய் கத்தி எடுத்து வா. ம் தப்பா நினைக்காதீங்க டாக்டர். சின்ன பொண்ணு. ஆனா ஏன் அமராவதிக்கு குழந்தைங்கனா ரொம்ப இஷ்டம் டாக்டர். சாரி சார். ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க இருக்க கண்டிஷனுக்கு குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் வேற ஒரு ப்ரோசிஜரை ட்ரை பண்ணலாம். என்னது? சரோகேட் மதர். நீங்க தான் அப்பா அம்மா. ஆனா கர்ப்பம் வேற ஒருத்தர தான் இருக்கும். உங்க சொந்தக்காரங்க இல்ல பணத்துக்காக வாடகை தாய் யாராவது இருந்தா அந்த ப்ரோசிஜரை செஞ்சு முடிக்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு யாரையும் தெரியாது டாக்டர். ப்ளீஸ் நீங்களே யாராவது சொல்லுங்க. ஹாஸ்பிடல் ரிசெப்ஷன்ல ரெஜிஸ்டர் இருக்கு. அதுல சரோகேட் மதர்ஸ்னு ஒன்னோ ரெண்டோ பேர் இருக்கு. போய் பாருங்க சார். ஆனா அந்த மாதிரி பிள்ளை பெத்து தரவங்க 10 பேராவது வேணும் டாக்டர். 10 பேரா? 10 பேர் எதுக்கு? ஏன் அமராவதிக்கு 10 பிள்ளைங்களாவது வேணும் டாக்டர்? 10 பசங்க எதுக்கு? என்னன்னா ஏன் அமராவதிக்கு 10 னா பைத்தியம் டாக்டர். எது வேணாலும் 10 தான் வேணும். பிள்ளைங்க கூட 10 பேர் வேணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் 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 ஹெல்ப் மீ டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் 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 ஆ சொல்லு போவணி. எனக்கு கிளினிக்ல லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க நேஹாவ ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரிம்மா. என்னங்க நேஹா? என்னங்க பாவம் அநியாயம் செய்துட்டான். நீ பெத்த பொண்ணு இப்படி தான் சாக போற. பத்திரமா இருக்கா? என்கிட்ட தான் சேஃபா இருக்கா? நான் சொன்னபடி நீ செய்யாம போனா போட்டு தள்ளிடுவேன். ஓட பேரு அவங்க அட்ரஸ். நேஹா எங்க?
போலீஸ்க்கு ஃபோன் பண்றியா? என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ண பாத்தியா? தகவல் தெரிந்தவர்கள் தயவு செய்து இந்த எண்ணிற்கு போன் செய்து தகவல் தெரிவிக்கவும். தொலைபேசி எண் 044. ஹலோ எஸ்டிஎஃப், நீங்க டிவியில காட்டின ஆளை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லணும். அவன் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அக்யூஸ்ட பத்தி அடையாளங்கள் உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் கழுத்துல 6 இன்ச் அளவுக்கு வெட்டுக்காயம் இருக்கும். ரமணா, எஸ்டிஎஃப், ப்ளீஸ் ஸ்பீக். என் பேரு வீராசாமி, நான் டாக்டர் செந்தமிழ் அரசோட பர்சனல் அசிஸ்டன்ட். 14 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைபல் கேம்ப்ல இருந்து நாங்கள் திரும்பி வந்துகிட்டு இருந்தப்ப முத்தாருங்கிற இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு பையனை பார்த்தோம். அந்த பையனோட உயிரை டாக்டர் காப்பாத்திட்டார். கொஞ்ச நாள்ல இளங்கோவோட கழுத்து காயம் ஆறிடுச்சு. ஆனா அவன் மனசுல ஆறாத காயம் நிறைய இருந்துச்சு. யார்கிட்டையும் அவன் பேச மாட்டான், எப்பவும் தனியாவே தான் இருப்பான். அவன் யாரு, அவனை யார் இப்படி வெட்டி போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் டாக்டரும் பல முறை ட்ரை பண்ணோம். ஆனா அவன் தன்னை பத்தியோ தன்னோட கடந்த காலத்தை பத்தியோ வாயே திறக்கல. ஆனா டாக்டர் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா ஒரு வேளை தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். பட் டாக்டர் கூட இளங்கோவோட விருப்பம் இல்லாம அவனை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படல. செல்ஃபிங்ஸ், செல்ஃபாம், மாப், ரிலாக்ஸ், ஷிமாத்துல், அல் கலீஃபா, அல் மக்வே, லில்லி பான்ஸ், கில்பர்ட் ஜான். வானத்தில் பறக்கிற பறவைக்கு எப்படி தரையில் விழுவோங்கிற பயம் இருக்காதோ, அதே மாதிரி விமானத்தில் பறக்கிற உனக்கு தரையில் விழுவோங்கிற பயம் இருக்கக்கூடாது. விமானத்தில் ஏறுறதுக்கு நீ பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. விமானத்துல ஏறுறதுக்கு நீ பயப்படக்கூடாது, விமானத்துல ஏறுறதுக்கு நீ பயப்படக்கூடாது, விமானத்துல ஏறுறதுக்கு நீ. இது மனித இனத்துக்கு தெரிந்த மகத்தான அறிவியல். மனிதர்களுக்கு ஏற்படுற பயம், பலகீனங்கள், நோய்களை இதன் மூலமா குணப்படுத்தலாம். செய்ய நினைச்சதை செய்ய முடியாதது, செய்யவே பயப்படுறது, இந்த மாதிரி எப்படிப்பட்ட பயம் இருந்தா அதை சுலபமா போக வைக்கலாம். சொல்லித்தரவா? என்னது அந்த வித்தை? ஹிப்னோட்டிசம், வசியம். மருந்துகளால தீர்க்க முடியாத மனோவியாதிகளை ஹிப்னாட்டிசம் மூலமா குணப்படுத்தினாரு டாக்டர் செந்தமிழ் அரசு. இந்த வித்தையால மனித இனத்திற்கு எவ்வளவு நன்மை இருக்குதோ அதே அளவுக்கு தீமையும் இருக்கு. இந்த மகா வித்தையை தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் அதை சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இதை மறந்துடலாம்.
வசம் வசம் பரவசம் இந்த கணம் நீ என் வசம் என் வார்த்தையே உனக்கு வேதவாக்கு ஆக வேண்டும் எண்ணெயில் உன் தலை பஜ்ஜியாக வேக வேண்டும் பஜ்ஜியாக வேக வேண்டும் பஜ்ஜியாக வேக வேண்டும் ஐயோ டேய் என்னடா பண்ண என்ன சாமி வீட்டை விட்டு ஓடுனவன் தான் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை டாக்டரும் பல நாள் தேடினார் அதுக்கப்புறம் அவரும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டார் அக்யூஸ் அந்த லாயர சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணிருக்கா சார் ஹிப்னோடைஸ் பண்ணி மர்டர் பண்றதா இஸ் இட் பாசிபிள் எஸ் இட் இஸ் பாசிபிள் அது சாத்தியமே ஹிப்னாட்டிசம் அல்லது வசிய கலை இது மனுஷனுக்கு தெரிஞ்ச ரொம்ப புராதனமான கலை சில பேர் இத மாயோ மந்திரம் அப்புறம் சூனியம்னு சொல்லுவாங்க அறியாமையால நம்ம நாட்டுல கூட புராணத்திலையும் இதிகாசத்திலையும் இருந்தது கிரீக் ரோமன் நாடுகள்ல இது 3500 வருஷங்களுக்கு முன்னாலே நடைமுறையில இருந்திருக்கு இப்ப உலகத்துல நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக இந்த கலையை பயன்படுத்துறாங்க நம்ம நாட்டுல மட்டும்தான் மருத்துவத்துக்காக இதை பயன்படுத்தணும் மருந்துகள் மூலமா குணப்படுத்தவே முடியாத பல வியாதிகளை இந்த ஹிப்னாட்டிசம் மூலமா நாம குணப்படுத்த முடியும் ரெக்ரெஷன் தெரபி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எஸ் எஸ் ஒரு மனுஷனை ஹிப்னாட்டைஸ் பண்ணி அவனோட போன ஜென்மத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த ஜென்மத்துல இருக்கிற பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும் see this இவ்வளவு நல்ல கலையே சில கெட்டவங்க கெட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வீட்ல யாரும் இல்லாம பெண்கள் மட்டும் தனியா இருக்கும்போது ஏதோ பொருட்கள் விக்கிற மாதிரி வருவாங்க போவாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வீட்ல இருந்த பானோ நகை நட்டெல்லாம் மாயமாயிடுச்சுன்னு அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டா எதுவுமே தெரியலன்னு தெரு தெருன்னு முழிப்பாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியவும் தெரியாதுதான் அதே மாதிரி இந்த கலையை யூஸ் பண்ணி சில சாமியார்கள் தங்களை நம்பி வர்ற பெண்களோட கற்பையே சூறையாடிடுறாங்க ஆனா அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கே தெரியறது இல்ல யாரோ மாயமோ மந்திரமோ செஞ்சிட்டதா நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே அவங்க ஹிப்னாடைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க வசியப்படுத்தப்பட்டிருக்காங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ப்ரொஃபசர் பேரறிவாளர் ஐ ஹேவ் a question for you sir ஒரு மனிதனால உண்மையிலேயே இன்னொருத்தரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்ல இதுவும் நம்ம வில்லேஜ்ல சாமி ஏற்ற மாதிரி ஹிஸ்டரிக்கல் டிராமாவா நோ நோ டிராமா கிடையாது உண்மை அறிவியல் தெரிஞ்சவனுக்கு அது விஞ்ஞானம் கலைஞனுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த கலை கணீர் குரல் காந்த பார்வை கைகள்ல ஜாலம் இந்த மூணு இருந்துச்சுன்னா இந்த பூமியில எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் மூணே மூணு செகண்ட்ல அவனை வசியப்படுத்த முடியும் மூணே செகண்ட்ல மனுஷங்களை ஹிப்னோடைஸ் செய்யறதா இம்பாசிபிள் சார் 3 செகண்ட்ஸ்ல ஒருத்தர் ஹிப்னடைஸ் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அவர் என்னைய சொல்ற இந்த காலத்துல பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேக்குறது இல்ல புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேக்குறது இல்ல அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தர் இன்னொருத்தனோட மைண்ட கண்ட்ரோல் செய்யறதாவது எங்க என் மைண்ட கண்ட்ரோல் பண்ண சொல்லு என்ன ஹிப்னடைஸ் செய்ய சொல்லு சூப்பர் காலிஸ் பிரஜலிஸ்டிக் எஸ்பியாலிஸ்ட் ஜோசிய சூப்பர் காலிஸ் பிரஜலிஸ்டிக் எஸ்பியாலிஸ்ட் ஜோசிய சூப்பர் காலிஸ் பிரஜலிஸ்டிக் எஸ்பியாலிஸ்ட் ஜோசிய கம் ஆன் கம் ஆன் ஏண்ட நீ இப்ப அனுஷ்காவா ஆயிட்ட உன் பேர் என்ன அனுஷ்கா என் பேர் வேட்டைக்காரன் படத்துல இளைய தளபதியோட ட்ரீம் சாங் ஆடினியே அதே ஸ்டைல்ல இப்ப ஆடு பார்க்கலாம் ஏன் உச்சி மண்டையில சொருங்குது ஒன்ன நான் பார்க்கையில கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது என் உச்சி மண்டையில கிருங்குது உன்ன நான் பார்க்கையில டருங்குது இவர் இன்னும் இந்த கண்டிஷன்ல எவ்வளவு நேரம் இருப்பார் நான் நினைக்கிற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் சரி அனுஷ்கா ஸ்டாப் நான் விருப்பப்பட்டா இவர் அனுஷ்காவா மாறி தினமும் இதே டைமுக்கு ஆடிக்கிட்டு இருப்பாரு பாடிக்கிட்டு இருப்பாரு நான் இந்த ஸ்பாட்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி just my command is enough in the hypnotic state la inda oru veli vandadhukku apram thanakku enna nadandhadhu nu avarku nyabam irukuma aduvum na viruppapatta da ipo ennoda ovvoru vaarthaiyum da avarku veda vaaku it is called suggestive hypnotism avanga avanga mental strength poruthu vasiyappaduthappattappa avanga senja velaigal nyabagathukku varala varamalum irukkala namma custody la irukkira criminal evlo vadichalum avanukku valiye theriyamaatenga most powerful narcotra kudutha kuda engalukku edhuvum solla maatengala ava enna solla virumburano adha than solla How can you explain this, sir? Self-hypnosis. தம்மேல விழற அடியோட பெயின் தெரியாம இருக்கிறதுக்காக அவன் தன்னைத்தானே ஹிப்னோடைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் மெடிசின்ஸ் அண்ட் நார்கோ ட்ரக்ஸ் கூட பலன் இல்லாம போனதுக்கு அதுதான் காரணமா இருந்திருக்கும் சார் நீங்க சொல்றதெல்லாம் வாதத்துக்கு வேணா கரெக்டா இருக்கலாம் ஆனா அவனை ஜெயில பாக்க வந்த லாயர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது தற்கொலை இல்ல
வசியம் செய்த கொலை அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா அம்மா அனுஷ்கா உன் எதிரில் இருக்கிற அந்த கத்தியை எடு உன் நெஞ்சுக்கு நேரா குறி பார்த்து வச்சுக்க ஓங்கி ஒரே குத்தா குத்திக்க இப்போ உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என் ஒப்பீனியன் கரெக்டா இருந்தா நீங்க சொல்ற அந்த கிரிமினல் ரொம்பவே பவர்ஃபுல் ஹிப்னாட்டிசத்துல அவன் மாஸ்டரா இருப்பான் தான் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு வெளியில இருக்கிற எத்தனை பேரை ஹிப்னாட்டைஸ் செஞ்சு என்னென்ன கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்கானோ தெரியல அது உண்மையா இருந்தா மிகவும் பயங்கரமான குரூரமான ஒரு மனித மிருகத்தோட இப்ப நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க பி கேர்ஃபுல் ப்ரொஃபசர் சார் இவரை கொஞ்சம் டிக்டாரே ட்ரைஸ் கடகுடை டகுடை 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 குரவர டிக்டாரே ட்ரைஸ் கடகுடை டகுடை டகுடை என்னது இது என்னாச்சு நீங்க கொஞ்ச நேரம் அனுஷ்கா வைட்டிங்க வாட் நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தோம் ஓ ஷட் அப் டாக்டர் சார் டாக்டர் சார் Philippines, Philpons, Max, Jilax, Shimatul, Al Khalifa, Al McQueen, Lily Pond, Gilbert John, Vasam, Vasam, Paravasam, Indakkanam, Nee En Vasam, Karam Unadaga Vendum, Kathi Enadaga Vendum, Nee Marikka Vendum, Kalukarupattu Nee Marikka Vendum. Padikattu Yeri Maadikku Poyidu. தூக்கு மாட்டிக்கிட்டு கீழே குதிச்சு நீ செத்துடு ஓம் புருஷனுக்கு ஏத்த பத்தினி ஆகணும் ஓம் புருஷன் போலே நீயும் சாவணும் நீ சாவணும் நீ சாவணும் நீ சாவணும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போ உன்னை நீயே சுட்டுக்கோ நீ செத்து போ நீ செத்து போ நீ செத்து போ 108 எம்ஆர்ஐ வள்ளி நான் ஏஜென்ட் வினோத் பேசுறேன் நான் கேட்டிருந்த நம்பர் என்னாச்சு நம்பர் ட்ரேஸ் ஆச்சு சார் இதே நம்பருக்கு போன் பண்ணி சொன்னோம் யாரோ எழுதிட்டாங்களே பாத்திமா வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்னு போன் பண்ணது இந்த நம்பர்ல இருந்து தான் சார் இது நம்ம டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆச்சு ஆமா சார் அப்டினா வா நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தர் ஹிப்னோடைஸ் பண்ணா சார் அந்த இளங்கோசலுக்கு தினமும் போய் அவங்க கூட ரொம்ப நேரம் கான்டாக்ட்ல இருந்தது இந்த மூணு பேர் தான் சார் அவனுக்கு ஃபுட் கொடுக்கிற முத்து அவன் செல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டே ஷிஃப்ட் பூபதி நைட் ஷிஃப்ட் முருகன் ஆனா அந்த லேடி மேல அட்டாக் நடந்தப்ப அவங்க நிச்சயமா நம்ம பில்டிங் குள்ளே தான் சார் இருந்திருக்காங்க பார்த்திபன் பார்த்திபன் எங்க பார்த்திபன் பாத்தியா செல்பகம் இருக்கார் சார் என் கைக்கு விலங்கு போட்டாங்க சாவியை உன்கிட்ட கொடுத்தாங்க கை விலங்கு அவுக்கணும் சாவியை இப்ப நீ கொடுக்கணும் சூப்பர்டா நீதான் ஹிப்னடைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல பாத்தியா எப்படிப்பட்ட ஸ்டூப்பிடானா எங்க கஸ்டடியிலேயே இருந்துகிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒருத்தர் ஹிப்னடைஸ் பண்ணி உன் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா ஒத்துக்கறா உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் என் சர்வீஸ்லயே பாக்கலங்கிற விஷயத்த ஒத்துக்கிறேன் ஐ சல்யூட் யூ பட் நீ ஹிப்னடைஸ் பண்ணது அந்த பார்த்திபனதாங்கிற விஷயம் எனக்கு நல்லா விக்கும் என்ன பண்ண சொன்ன அவன யார கொலை பண்ண சொன்ன ஆட்டம் முடிஞ்சிருச்சு இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ் பண்றதா
அர்ஜென்ட்டா ஒரு ஃபாக்ஸ் அனுப்புணும் மேடம். ஃபாக்ஸ் மிஷின் இருக்கா? இருக்கு சார், கொடுங்க. ஹலோ, நான் ஃபோரன்சிக் ஆர்டிஸ்ட் பேசுறேன். ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சு, ஃபாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். கார்ட், கார்ட். என்னையா? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோ. எதுக்குயா? என் கை விலங்க காணும். ஐ திங்க் வி ஹேவ் கிராக் தி கேஸ். நம்ம அக்யூஸ் எடுங்க. ஒரு நாள் டாக்டர் பவானி சங்கரை பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட ஜெனரல் செக்அப்க்கு வந்த 9 மேரிட் லேடிஸோட கர்ப்பப்பையில அவங்களுக்கே தெரியாம அமராவதிக்கும் அவனுக்கு உருவான குழந்தைங்களை கருத்தரிக்கிற மாதிரி எம்பிரியோ இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிருக்காங்க. முருகன், முருகன், முருகன். அதோட ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, அதே நாள் ஜெனரல் செக்அப்க்கு வந்த இன்னொரு லேடிக்கு கூட அந்த டாக்டர் அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னும் அவ மேல அட்டாக் நடக்கல. Who's that lady? லதா. யார் அந்த லதா? நம்ம வெங்கட் வைஃப் லதா. What? என்னது? பாத்திமா அட்டாக் செஞ்சவனோட ஸ்கெட்ச். பாத்திமா அட்டாக் செஞ்சவனோட ஸ்கெட்ச் வந்திருக்கு சார். வெங்கடா? எஸ். ஓ மை காட், அவ ஹிப்னடைஸ் பண்ணது வெங்கடையா? வெங்கட் எங்க? ஹே, வாட் எ சர்ப்ரைஸ். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வெளியில போலாமா? எங்க? போற வழியில சார். என்ன இடம் இது? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? யாரு? சொன்னா கேக்கணும். என்ன பாருப்பா, பிள்ளைங்க எல்லாம் பால் குடிக்கலன்னு அமராவதியும் சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடலாம்ல. புள்ளைங்க இப்பதானே பால் குடிச்சதுங்க, மறுபடியும் எப்படிமா? தாய்மா, அவ அந்த பொண்ண கூட்டி வந்தானா? கூட்டிட்டு வந்திருக்கான். நீ போய் அந்த வேலைய பாரு. இந்த இடம்தானா? ஜிபிஎஸ் இங்கதான். நம்ம வெங்கட் வந்த கார் 50 அடிக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுது கணி. ரமணா, வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? நான் சொல்ற வரைக்கும் யாரும் மூவ் பண்ணல. ஹிப்னடைஸ் செஞ்சிருக்கான் அந்த இளங்கோ. ஆமா வெங்கட், அவன் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணி சிஐடி காலனில பத்மாவதி கிட்டயும் ஜாம் பஜார்ல பாத்திமா பேகம் கிட்டயும் அனுப்பி வச்சிருக்கான். லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இன்ட்ரோகேஷன்ல இருக்கு. உன் பேர் என்னடா? சொல்றா. ஏய், ஸ்டாப் இட். ஏய், ஏய், உன் பேர் என்னடா? மறுபடி ஆரம்பத்துல இருந்து வர. உன் பேர் என்னடா? என்னவாக இருக்கும் அப்பா என் பேர்? சில்பிங்ஸ், சில்பாங்ஸ், மக்ஸ், ஜிலாக்ஸ், ஷிமாத்துல். நான் சொல்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் சொல்ற ஆளுக்கு ஃபோன் பண்றேன். அவங்க சொல்ற வேலையை கரெக்டா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். சிஐடி காலனில 10 மினிட்ஸ் பேக் ஒரு பிரெக்னன்ட் லேடி மேல அட்டாக் பண்ணிருக்கு. சிஐடி காலனி எப்பலாம் கிராஸ் பண்ண? அவங்கள பார்க்கணும் சொல்றான் சார். எதுக்கு என்ன வரசம்? சில்பிங்ஸ், சில்பாங்ஸ், மக்ஸ், ஜிலாக்ஸ்.
பாத்திமா வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்னு போன் பண்ணது இந்த நம்பர்ல இருந்து தான் சார். இது நம்ம டிபார்ட்மென்ட் நம்பர் ஆச்சே. உயிர் போற நிலமையில ஒரு நர மாச கர்ப்பிணி பயங்கரமான ஆபத்துல இருக்காங்க. ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. பாத்திமா வீட்டுக்கு போறேன். அவ குழந்தைய எடுக்கறேன். பில்டிங் வெளியில இருந்து என்ட்ரி ஆயிட்டு இருக்காரு சார். லதா எங்க? லதா கேன்ன? லதாவ நீ தான் இங்க கூட்டிட்டு வந்த? Ah! 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 Ah!
ஷூட் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கோ நான் வந்து உங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன் இந்த எடுத்துக்கோ ஷூட் பண்ணு டெக்னிக்கலா பார்த்தா இந்த குழந்தைங்க எல்லாம் அமராவதி இளங்கோ பசங்க இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றது டெக்னிக்கலா பார்த்தா யார் வயித்துல வளர்த்தாங்களோ அவங்க குழந்தைங்க தான் இந்த குழந்தைங்க அவங்க உங்க கிட்டே கொடுத்துருவோம் அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் சொல்ல வேண்டாம்